அழைக்கிறான் மாதவன். என் பேர் அரவிந்த்குமார். நான் ஃபஸ்ட்டு அழைக்கிறான் மாதவன் அவரை யூடியூப் சேனல்ந்தான் பார்த்தேன். அவர் பேசுறதுலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அதோட ஃபீட்பேக்லாம் பார்க்க பார்க்க எனக்கு ஒரு மாதிரி அட்டாச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. சரினா அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் அந்த பிரம்ம முத்தா கிளாஸ் அட்டன் பண்ணேன். ஆன்லைனில் ஒரு மேஜிக்கலாக இருந்துச்சு. அந்த 4 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறது, அந்த 4 to 5 அவர் பேசுகிற கேட்குறது, அது ஒரு மாதிரி புதுசாக இருந்துச்சு. ஃபுல் எனர்ஜியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீலாக இருந்துச்சு. ஒரு டோட்டலாக டிஃப்ரெண்டான ஒரு ஜோனில் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கிளாஸை பற்றி சொல்லணும்னா, அது இந்த அன்பு, கருணை, மைண்ட்ஃபுல்னஸ், நம்ம மட்டும் தான் இங்கே இருக்கோம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம மட்டும் இங்கே இல்லை, அதை தாண்டி நிறைய ஜீவராசி இருக்குது, உயிரினம் இருக்குது, ஸோ அதோட எப்படி கனெக்ட் பண்ணணும், அது கூட எப்படி நம்ம பேசலாம், அது நம்ம பேச லிசன் பண்ணணும், ஸோ அதெல்லாம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. எல்லோருக்கும் வணக்கம். இந்த மன சோர்வுலேருந்து எப்படி வெளியே வர்றது? ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பார்த்துட்டாலோ இல்லை ஏதாவது விஷயம் யாராவது சொல்லிட்டாலோ அப்செட் ஆகிடுறோம். ஸோ அந்த அப்செட் ஆகும்போது ஈஸியாக நம்மளை காம் டவுன் பண்ணுறதுக்கு என்ன விஷயம் பண்ண முடியும் அப்படின்ற கேள்வி நிறைய பேர்கிட்ட இருக்குது. அதற்கு சில விஷயங்கள் சொல்கிறேன், நீங்கள் எப்படி பண்ண முடியுன்றதை நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா எல்லா சூழல்கள்லையுமே வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமா அப்படின்னா இல்லை. ஏதாவது ஒரு காரணத்தோட அடிப்படையில் மனசோர்வுன்றது ஈஸியாக ஏற்பட்டுருது. ஏன்னா இன்றைக்கி அந்த அளவுக்கு நம்ம பக்குவமாக இருக்கக்கூடிய ஆட்கள் நம்ம கிடையாது. ஏதாவது ஒரு சின்னதாக சொல்லிட்டாங்கனாலே ஐயோ இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு மனசோர்வாயிடுது. ஏதாவது நம்மளுக்கு தகுந்தார் போல் நடக்கலை அப்படின்னா மனசோர்வு ஏற்பட்டுருது. அப்போ அந்த மனசோர்வு அப்படின்ற ஒரு விஷயம் எல்லா இடத்துலையும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். அப்படின்போது எப்படி இதிலிருந்து நம்ம வெளியே வர்றது, எப்படி நம்மளை காம் டவுன் பண்ணிக்கிறது இந்த அப்செட்லேருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருக்கக்கூடியது மனம்தான். நீங்கள் எதை பேசினாலுமே மனம் தான் முன்னாடி வந்து நிற்கும். அப்போ இந்த மனதை எப்படி பண்ணணும், எப்படி மாற்றிக்கணும் அப்படின்றத மட்டும் நீங்கள் பாருங்கள். எல்லாத்துக்குமே அடிப்படையாக சொல்லக்கூடியது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த காற்று தான். எல்லாத்துக்குமே அடிப்படை எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா காற்று தான். நம்ம எடுக்கக்கூடிய இந்த உள் சுவாசம் வெளி சுவாசத்தினால சில விஷயங்கள் மாற்றம் அடையும். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் கோபப்படுறீங்க அப்படின்னா உங்களோட மூச்சை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், வேகமாக போயிட்டு வரும். ஒரு கோபம் வருது அப்படின்னும்போது அப்படின்னு ஒரு கோபமான ஒரு கோபத்தில் அந்த மாதிரி அதிகமான ஒரு மூச்சு வெளியிடுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு சந்தோஷமாக இருக்கும்போது நீங்கள் பாருங்கள் உங்களோட மூச்சோட பேட்டர்ன் வேறு மாதிரி மாறும். இப்போ அதே மாதிரி வந்து செக்ஷுவலாக செக்ஸ் வச்சுக்கும் போது, செக்ஷுவலாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட மூச்சோட பேட்டர்னில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே மாதிரி தூங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாலும் வேறு மாதிரியான மூச்சோட பேட்டர்னில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா நம்மளோட உணர்வு நிலைக்கு தகுந்தாற போல், நம்ம எப்படி செயல்படுறோமோ அதுக்கு தகுந்தாற போல் நம்மளோட அந்த மூச்சு காற்று அப்படின்றதுல வந்து ஒரு பேட்டர்னில் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் ஏற்படுது, மாற்றம் ஏற்படுது. அப்போ அந்த பேட்டர்னை நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்க, நீங்களே முன் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மனம் மாறிக்கும். இப்போது ஒரு கோபம் வரும்போதோ இல்லை மற்றவங்க நம்ம மீது ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு பட்டுன்னு ஒரு வெறுப்பு ஒன்று கிரியேட் ஆகுது, ஒரு கோபம் ஒன்று கிரியேட் ஆகுதுல்ல. அப்போ நம்மளோட அந்த மூச்சு எப்படி ஓடுது அப்படின்னா வேகமாக சரமாரியாக ஓடுது, நம்மளோட கண்ட்ரோலே இல்லாமல் ஓடுது. இப்போது ஒன்று கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கான பக்குவம் இருக்கான்னு பார்க்கணும் இல்லையா. அப்போ என்ன பண்ணணும், மூச்சை மாற்றுறதுக்கான பக்குவத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். அப்போது இந்த மாதிரி மனசோர்வு ஏற்படும் போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கம்முன்னு கண்ணை மூடி ஒரு ஆழமான உள்மூச்சு எடுத்து டீப்பாக இன்ஹேல் பண்ணி டீப்பாக எக்ஸ்ஹேல் பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் நேரம் நீங்களே முன் வந்து பண்ணணும். இப்போ அந்த மாதிரி சூழலில் எப்படிங்க இதெல்லாம் உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கிறதுனா அப்படி பண்ணால் தான் மாறும், இல்லைன்னா மாறாது. மூச்சை மாற்றினீங்கன்னா சகலமும் மாறும். எல்லாத்துக்குமே மூச்சு தான் அடிப்படையாக இருக்குது. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, டிவியை இங்கே இந்த ரிமோட்டில் இருந்தும் ஆப்ரேட் பண்ண முடியும், டிவியில் போயும் சுவிட்சை வந்து ஆஃப் பண்ண முடியும், அங்கே இருக்கக்கூடிய அந்த பவர் பட்டனை ஆஃப் பண்ண முடியும். அப்போ என்ன, இங்கேருந்து அந்த டிவி இயக்கிறதுக்கு ஒரு ரிமோட்டும் ஒன்று இருக்குது, டைரெக்டாக அங்கே போய் ஆஃப் பண்ண முடியும். நீங்கள் எது உங்களால் பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணீங்க. அப்போது டைரெக்டாக போய் ஆஃப் பண்ணுறதுன்றது உங்களுக்கு கஷ்டம். எப்படி இப்போ அப்செட்டாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அப்படியே போய் டைரெக்டாக நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னா மாற்ற முடியாது. அப்போது இந்த மூச்சில் ஒரு பேட்டர்னில் ஒரு சேஞ்சஸை கொண்டு வந்து பாருங்கள். அமைதியாக ஆகிட்டு உள்ள மனம்குள்ள ஓடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண் மூடி ஒரு ஆழமான உள்மூச்சு எடுத்து மீண்டும் ஒரு ஆழமான வெளிமூச்சு, மீண்டும் ஒரு ஆழமான உள்மூச்சு எடுத்து ஆழமான வெளிமூச்சு. நீங்கள் எடுக்கக்கூடிய சுவாசத்தின் அளவை விட வெளியே விடக்கூடிய சுவாசத்தின் அளவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போ அப்படியே ஒரு ஒரு 10 கவுண்ட் 15 கவுண்ட் நீங்கள் பண்ண உங்களோட அந்த மனசோர்வு எப்படி நீங்குதுன்றதை மட்டும் பாருங்கள். இது ஒரு வகையான டிப்ஸு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்ல நல்ல விஷயங்களை கேட்கறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும்.
இப்போது எண்ணங்களை மாற்றணும். இப்போ ஒரே விஷயத்திலே திங்க் பண்ணிட்டு இருக்கு, இந்த மாதிரியான ஒரு சோர்வு ஏற்பட்டுச்சு, இந்த மாதிரியான ஒரு விஷயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை பற்றியே திங்க் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அப்படி திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு மூச்சும் வேற மாதிரி தான் ஓட ஆரம்பிக்கும், அந்த அப்செட்ல இருந்து உங்களால் வெளியே வர முடியாது. அப்போ நீங்களே அதை மாத்துறதுக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னா ஏதாவது வேற ஒரு விஷயத்துல நீங்க பிஸி பண்ணிக்கணும், ஏதாவது வேற ஒரு விஷயத்தை நீங்க கேட்கணும். இப்போ பாடல் கேட்கிறதா இருக்கட்டும், நல்ல நல்ல பாடல்களை கேளுங்க, நல்ல டிவோஷனலான சாங்ஸ் கேளுங்க. இந்த மாதிரி கேட்கும்போது டோட்டலா மைண்ட் வந்து அதுல இருந்து வெளிவரும். நீங்க அதையே நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னா நிச்சயமாக வெளி வராது. அப்போ இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்க பண்ணணும். மூச்சை மாத்துறதுக்கு நீங்களே சில கவுண்டை நீங்களே இன்ஹேல் பண்ணி எக்ஸைல் பண்றதா இருக்கட்டும், அதே மாதிரி நல்ல நல்ல பாடல்கள்ல ஏதாவது நல்ல விஷயங்களை கேட்கறதா இருக்கட்டும், இதெல்லாம் கேட்கறது மூலமாக உங்களோட எண்ணத்தை நீங்க மாத்திக்க முடியும். இப்போ சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி மனசோர்வு இருக்கும்போது இல்லை ஏதாவது ஒரு விஷயம் கோபம் வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கவுண்டிங்கை வந்து சொல்லிகிட்டே வருவாங்க. ஏன் அந்த கவுண்டிங் சொல்கிறாங்க? பின்னாடி 50 அப்படியே சொல்லிட்டு வா, 1 வரைக்கும் சொல்லிட்டு வா அப்படின்னா 50, 49, 48, 47, 46 இந்த மாதிரி சொல்ல 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 அங்கே இருக்கக்கூடிய அந்த எண்ணம் மாறி இந்த நம்பர்ஸ்குள்ளே வந்துடும், இதில் முழு கவனம் வந்துடும். அப்போ என்ன, எண்ணங்களை மாற்றுறதுக்கு தான் அங்கே எல்லா விஷயமும் இதை பண்ண அதை பண்ணுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ என்ன, நானும் அதே தான் சொல்கிறேன், நீங்க இந்த எண்ணங்களை மாத்துறதுக்கு அந்த அப்செட்ல இருந்து வெளியே வர்றதுக்கு சில விஷயங்களை வேற ஒரு விஷயத்துக்கு நீங்க சேஞ்ச் பண்ணிக்கிங்கன்ற போய் உங்களை நீங்க பிஸியா வச்சுக்கிட்டு எந்த விஷயம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ அந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க. அப்ப மனசோர்வுல இருந்து ஈஸியா வெளியே வந்துடலாம். ஒன்னு பாடல் கேளுங்க, அப்படி இல்லையா உங்களுக்கு எது பிடிக்குமோ உங்களோட ஹாபி என்னவோ அந்த ஹாபிஸ்ல அதிகமாக ஈடுபடுங்க. இப்ப எனக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் பிடிக்கும்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு மனசோர்வுன்னு ஒரு விஷயம் ஏற்படுதுன்னா நான் போய் கிரிக்கெட் விளையாடுற இடத்துல நான் உட்காந்தாலும் மத்தவங்க விளையாடுறத பார்த்தாலும் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த மனசோர்வுல இருந்து நான் ஈஸியா வெளியே வந்துடலாம், அப்செட்ல இருந்து ஈஸியா என்ன காம் டவுன் பண்ணிக்கலாம். அப்போ உங்களோட ஹாபி என்னன்னு பாருங்க. உங்களோட ஹாபி நடக்கக்கூடிய இடத்துலயாவது நீங்க போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அட்லீஸ்ட் அதை வந்து டிவிலையாவது பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்க பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த எண்ணம் மாறிடும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க பாஸ்டை பத்தியும் திங்க் பண்ணக்கூடாது, ஃபியூச்சரை பத்தியும் திங்க் பண்ணக்கூடாது, இந்த ப்ரெசென்ட்லயே இருக்கணும். இந்த ப்ரெசென்ட்லயே இருக்கிறதுக்கு என்ன உதவி பண்ணும் அப்படின்னா என்ன செயல் செய்யறீங்களோ அந்த செயல் மீது மட்டுமான கவனம் உண்டாகணும். இதுதான் எல்லாத்துக்குமே இதுதான் வரும். எதுலாம் அதிகமாக வரும்னு பார்த்தீங்கன்னா மைண்டு அப்படின்றத வரும், இந்த மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்றது வரும், இந்த மூச்சு காற்று அப்படின்றது வரும், மெடிடேட்டுன்றது வரும். ஏன்னா இது எல்லாமே மனம் சம்மந்தப்படுத்தி இருக்குது. அந்த மனதை நீங்கள் கையாண்டுட்டீங்கனாலே இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான். அப்போ என்ன, நீங்கள் இந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷனுக்கு இந்த ப்ரெசண்ட்டில் இந்த மூமெண்ட்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாலே அந்த அப்செட்டில் இருந்து ஈஸியாக நீங்கள் வந்து காம் டவுன் ஆகிடுவீங்க. ஸோ இதெல்லாம் தான் சின்ன சின்ன விஷயங்கள். அது தாண்டி உங்களுக்கு எதை பண்ணால் சந்தோஷத்தை கொடுக்குதோ தாராளமாக நீங்கள் அதை போய் பண்ணலாம். அதை பண்ணும்போது ஈஸியாக அந்த ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. நீங்கள் அதுலேயே வந்து இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் வெளியே வர முடியாது. இதுதான் ஈஸியான டிப்ஸு. இந்த டிப்ஸை கூட உங்களால் பண்ண முடியல அப்படின்னா வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருக்கக்கூடியது செயல் தான். இப்போது நீங்கள் வந்து ஒரு ஜிம்முக்கு போகிறீங்க, உடம்பு அதிகமாக இருக்குதுங்க நான் குறைக்கணும்னு நினைக்கிறேங்க அப்படின்னா ஜிம்முக்கு போயிட்டு வந்தால் மட்டும் மாறிடுமா? அங்கே போய் ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா? அப்போது அந்த இடத்துலையும் ஒரு செயல் தேவைப்படுது. சரிங்க, எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குதுங்க, நான் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை பற்றியே திங்க் பண்ணிட்டு இருக்கிறேங்க, மற்றவங்க குறை சொல்கிறதையே கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பயுமே மாறாது, உங்களுக்கு அதுக்குள்ளேயே தான் இருக்கும். அப்போ என்ன, அந்த சந்தோஷமாக மாறுறதுக்கு ஏதோ நீங்கள் ஒரு செயல் செய்யணும். அந்த இடத்துல அதை மாற்றுறதுக்கு ஏதோ ஒரு செயல் பண்ணணும். நீங்கள் போயிட்டு நீங்கள் வேடிக்கை பார்க்குறதா இருக்கலாம், ஹாபிஸை நீங்கள் சூஸ் பண்ணி அங்கே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை நீங்கள் வாக்கிங் போகிறதா இருக்கலாம், இல்லை ஏதாவது பாட்டு கேட்குறதா இருக்கலாம், ஏதாவது உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் எழுதணுன்றதா அதை எழுதுங்க, ஏதாவது ஸ்பீச்சஸ் கேட்கணுன்றதா நீங்கள் ஸ்பீச்சஸ் கேட்கலாம், ஏதாவது உங்களுக்கு கவிதை எழுத வரும்னா கவிதை எழுதுங்க, ரங்கோலி போட வரும்னா ரங்கோலி போடுங்க, இல்லை கோலம் போடுறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட்னா கோலம் போடுங்க, சமைக்கிறது இன்ட்ரெஸ்ட்டாக போய் சமைங்க. இந்த மாதிரியான சில விஷயங்களில் நீங்கள் மாற்றாமல் நீங்கள் செயல் செய்யாமல் நிச்சயமாக எதுவுமே மாறாது. ஸோ செயல்களை செய்யறதுக்கு நீங்க முன் வரணும், நீங்க தான் அதுக்கு மாத்த முடியும். அப்ப ஈஸியா இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க கடைபிடிக்கும் போது அப்செட் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல இருந்து நீங்க ஈஸியா உங்களோட மைண்டை வந்து நீங்க கிளியர் பண்ணி காம் டவுன் பண்ணி நல்ல ஒரு நிலைக்கு உங்களால வர முடியும். ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்க ஒரு அவசியமான ஒன்றா இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்க வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூர்ல டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கெல்லாம் சேலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு வித்திருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்து இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கணும்.